Welcome to the Tip Top Family Channel. We are dedicating this video to our Tamil family, friends, and all farmers. Ippo nammala venpongal seira poram. Vaanga paakalam. பொன்னி ரோ ரைஸும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கு. ஈச் 400 கிராம்ஸ். அது ரெண்டும் சேர்த்து பெரிய பவுலில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் போடலாம். இனி தண்ணி ஆட் பண்ணலாம். 1 கப்புக்கு 3¾ கப்பு தண்ணி வேணும். இன்னைக்கு 1 கப்பு பாசிப்பருப்பும் 1 கப்பு அரிசியும் சேர்த்து 2 கப் இருந்ததுனால நான் வந்து 7½ கப்பு தண்ணி ஊற்றியிருக்கோம். 4 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஆவி வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போடணும். 3 விசில் வரை வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு தேவையான சீசனிங் பண்ணலாம். சீசனிங் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வைக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு அப்புறம் 130 கிராம்ஸ் கீ ஊற்றலாம். கீ நல்லா சூடாயதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பால்ஸ் ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பி கேர்ஃபுல், பெப்பர் பால்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து பொட்டி தெறிக்கும். ஸோ ஃபேஸ் பக்கத்து வைக்காதீங்க. பெப்பர் பொட்டி தெறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 50 கிராம் ஜிஞ்சர் சின்ன சின்னதாக கட் பண்ணியது ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் நல்லா சாட் ஆகிறதுக்கப்புறம் 150 கிராம் ஸ்ப்ளிட்டட் கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணலாம். கேஷ்யூ நட் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது பெருங்காயம் ஹாட் வாட்டரில் சாக் பண்ணிய தண்ணி 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றலாம். 2 மினிட்ஸ் சாட் ஆகிறதுக்கப்புறம் 1 ஹேண்ட்ஃபுல் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சீசனிங் முடிஞ்சிச்சு. குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரைஸ் அண்ட் மூங் தான் நல்ல கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. இப்போ சீசனிங் பண்ணி வச்சது நமக்கு குக்கரில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண சீசனிங் பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலால 4 டீஸ்பூன் கீ போட்டுட்டு குக்கர் மூடி 1/2 ஹவர் வெயிட் பண்ணலாம். இப்போ 1/2 ஹவர் முடிஞ்சிச்சு. பொங்கல் வந்து நமக்கு சர்விங் பிளேட்டில் மாற்றலாம். நம்ம டெலிஷியஸ் வெண்பொங்கல் ரெடி டு ஈட். இது நம்ம சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching our video. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாத்துக்கோ.